ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டான சௌ சௌ பொரியல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு பவுடர் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துட்டு அரைச்சிக்கலாம் ஸ்டவில் மணிச்சட்டி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கூடவே நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வருபட்டதும் ஒரு டீஸ்பூன் மல்லி கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இதை லைட்டாக வருத்தோன்னா போதும் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு ஆற வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு சவ் எடுத்து நல்லா கழுவிட்டு தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடிக்கணும் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் பருப்பு இதுவும் லைட்டாக பொரிஞ்சு கோல்டன் கலரில் வந்த பிறகு நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா பாதி வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சௌ இதில் சேர்த்துக்கலாம் அப்பப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வேக விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வதங்கின பிறகு இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு சிட்டிகை பெருங்காயத்தூள் கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லா காயும் ஈவனாக வேகும் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து நான் அரைச்சிக்கலாம் நான் வந்து அம்மியில் தான் அரைக்க போகிறேன் நீங்கள் மிக்சியில் அரைக்கிறேன்னா கூட அரைச்சிக்கலாம் இதை வந்து நம்ம நைஸாக அரைக்க தேவையில்லை இது போல் கொர குரனே அரைச்சிக்கோங்க இந்த பவுடரை வந்து நம்ம எல்லா வகையான பொருளுக்கும் சேர்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க சவு சௌ காய் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்கு இந்த தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சிடலாம் தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகட்டும் இந்த காய் வந்து குழஞ்சிடக்கூடாது அதே சமயம் நல்லா வெந்திருக்கணும் இப்போ பாருங்கள் தண்ணிலாம் நல்லா வட்டிருச்சு இது ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம கொறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடரை இதில் சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்டியான சௌ சௌ பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மர கமக்கே எம்பி ஹோம் கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்